தடயமே இல்லாமல் மோசடி செஞ்சாலும் கண்டுபிடிக்க நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக மற்றவங்களோட பணத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஹேக்கர்ஸ் சிந்தாம சிதறாம அடிச்சிடுறது தெரிஞ்ச கதை தான். இதுல புதுசு என்னன்னா, யூபிஐ மூலமா பணம் போய் சேர்ந்துடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூகுள் கஸ்டமர் கேர் நம்பரை சுத்தினதுல அக்கவுண்ட்ல இருந்த பணம் அடுத்த நொடியே காணாம போயிருக்கு. சென்னையை சேர்ந்த ஒரு பெரியவர் தன்னோட மகளுக்கு ஜிபே மூலமா பணம் அனுப்பியிருக்காரு. ஆனா டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர்னு வந்திருக்கு. அப்செட் ஆன பெரியவர் கஸ்டமர் கேர் நம்பரை தெரிஞ்சுக்க கூகுள் பண்ணிருக்காரு. எதிர்முனையில சில கேள்விகள் கேட்க ரொம்ப பொறுப்பா பதில் சொல்லியிருக்காரு பெரியவர். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைலுக்கு ஒரு SMS வந்திருக்கு. இணைப்பை துண்டிச்சுட்டு அந்த SMS படிச்ச பெரியவரோட இதய துடிப்பு அப்படியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் கேரோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா அவரோட அக்கௌண்ட்ல இருந்த 88,000 ரூபாய் பணத்தை ஹேக்கர்ஸ் களவாடி இருக்காங்க. ஷாக்ல இருந்து மெல்ல மீண்ட பெரியவர் எப்படியாவது இழந்த பணத்தை மீட்டிடணும்னு மனசுல வைராக்கியம் வச்சாரு. நேரா மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் அளிக்க என்கொயரி ஸ்டார்ட் ஆச்சு. SMS வந்த நம்பரை ட்ராக் பண்ண போலீஸ் அது ஜார்க்கண்ட்ல இருந்து வந்ததை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் அந்த மாநிலத்துக்கு பறக்குது. அங்க இருக்கிற போலீஸோட சேர்ந்து குற்றவாளியை கைது செய்யுது தமிழ்நாடு போலீஸ். சென்னையில பெரியவரோட பணத்தை அடிச்ச அந்த நபரோட பேரு முகமது பிலால். வெஸ்ட் பெங்கால் தான் அவருக்கு சொந்த ஊரு. போலீஸ் கிடுக்குப்பிடி போட்டதுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போலியா கஸ்டமர் கேர் நடத்தி பல பேரோட பணத்தை ஆட்டைய போட்டது அம்பலமாகுது. ஜார்க்கண்ட் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி ஃபர்தர் இன்ட்ராகேஷனுக்காக பிலால சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கு போலீஸ்.